اذن ج انصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் முகலாயர் மசала இறைவன் মন্দিরகளை படைத்தான் மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காற்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள் நாவினை சுண்டியிழுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்தநிலைப் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பி ஏ மற்றும் எம் ஏ கல்வி உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அறியதோர் வாய்ப்பு கல்விச் சேவையில் ஒன்பதாம் ஆண்டை நோக்கி பிரஸ்டன் பன்னாட்டுக் கல்லூரி சேர்க்கை நடைபெறுகிறது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல் அஹமது இல்லாஹி வசலாத்து வசலாம் அலா அசைதினா முஹம்மதின் வாலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஒமன் தபி ஒம் பிஹான் இலா யோமித்தீன் அம்மாபாத் கணியத்துக்குரிய நேர்களே நாம் ரமலான் வசந்தம் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக நாம் உங்களை எதிர்கொள்ளக்கூடிய விடயம் இன்றைய நிகழ்ச்சியாக பெரும்பாவங்கள் என்ற தலைப்பினூடாக பெரும்பாவங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் ஒரு அடியான் அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத காரியங்களை அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாகு அழகுவ செல்லம் அவர்களும் எதுவெல்லாம் ஹராம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் மார்க்கத்தில் நீங்கள் விட்டும் வெளியேறியவர்களாக ஆகிறீர்கள் அல்லாவுடைய கோபம் உங்களுக்கு உண்டாகட்டும் அல்லது அல்லாவுடைய தூதருடைய சாபம் உண்டாகட்டும் என்று கூடிய வார்த்தைகள் எங்கெங்கே எல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அப்படியான காரியங்கள் அனைத்தும் பெரும்பாவங்களாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த பெரும் பாவங்களை பொறுத்தவரையில் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் நாம் தௌபா செய்கின்ற பொழுது பிராய சித்தம் கேட்கின்ற பொழுது அல்லாஹுதால் அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான் இதுதான் அகிதத்து சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கோட்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது இவர்களை அல்லாஹு தாலா நாடினால் தாலா அப்படியே மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டனை வழங்குவான் என்பதுதான் நம்முடைய கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியான பாவங்களில் நபிசலல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் உற்றுநோக்கிய முதலாவதாக சொல்லிக்காட்டிய பெரும்பாவமாகிறது பெரும் பாவமாகிறது அல்லாஹுக்கு இணை வைத்தல் ஆகும் இந்த அல்லாவுக்கு இணை வைத்தல் என்பது எந்த வேளையிலும் ஒரு அடியான் என்ன காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா தான் செய்திருக்கிறான் அவன்தான் அனைத்துக்கும் அருகதையானவன் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தோஹிதென்கின்ற ஓரிரை கொள்கைக்கு நேரடியான மாற்றமான பொருள்தான் இந்த ஷுர்க்காக இருந்து கொண்டிருக்கிறது இந்த விடயத்தை அல்லாஹு தாலா ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டான் ஒரு அடியான் அல்லாவுக்கு என்ன விடயமாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தால் சரி நேர்ச்சியாக இருந்தால் சரி அறுத்து பலியிடுதலாக இருந்தால் சரி என்ன காரியத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் மாயுதா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் எழுபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது இன்னஹு ஜன்னு அன்னார் யார் ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறானோ அல்லாவுக்கு எந்த காரியங்களில் கூட்டு சேர்க்கிறானோ அப்படியான மனிதனுக்கு ஃபக்கத் ஹர் ரம் அல்லாஹு அலேஹில் ஜன்னா அந்த அடியானுக்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாதை அல்லாஹு தாலா ஹராமாக ஆக்கி விடுகிறான் அன்னார் அந்த மனிதன் நுழையக்கூடிய இடம் ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுத்தாலா பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியது யாரொரு மனிதன் அல்லாவுக்கு எந்த காரியத்தினூடாக அல்லாவுக்கு தன்னுடைய செயற்பாடு ரீதியாக அல்லாவுக்கு தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக யாரையாவது ஒரு மூலமாக அவன் இணை கற்பிப்பானாக இருந்தால் உதாரணமாக ஒரு மனிதனுக்கு நோய் என்பது வந்துவிட்டதென்றால் இந்த நோயை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த நோயை குணப்படுத்துபவன் ரப்புல் ஆலமீன் என்ற நம்பிக்கை நமக்கு மத்தியில் வர வேண்டும் இது அல்லாமல் இந்த நோய் எனக்கு ஏதோ ஒரு ரீதியில் வந்திருக்கிறது இதை குணப்படுத்துபவர்கள்

என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு அழகிய ஒரு போதனையை சொல்லுவதை அல்லாஹு தாலா பதிவு செய்திருக்கிறான் அல்லாஹுடைய து அல்லாஹுடைய இந்த போதனையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார் யா லா பில்லா புனையுல்லா என்னுடைய அருமை மகனே என்னுடைய குட்டி மகனே நீ அல்லாவுக்கு இணை வைத்து விடாதே ஏன் என்று கேட்டால் அந்த இணை வைத்தல் என்பது நிச்சயமாக பாவமாகும் பெரிய ஒரு அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த லுக்மான் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு போதனை செய்வதை பார்க்கிறோம் எனவே நிச்சயமாக நீ இந்த சுருக்கு வைக்க இணை வைத்தலை செய்துவிடாதே அது பெரும் பாவம் ஒரு அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த இப்ராஹிம் இந்த லுக்மான் அல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு போதனையாக செல் செல்வதை நாங்கள் பார்க்கறோம் இதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள் அல அக்பரில் கபாயர் சஹாபாக்களை பார்த்து கேக்குறார்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு மிக மகத்துவமான மிகவும் பெரும் பாவமாக அநியாயமாக இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை ஒரு கொடிய பாவத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள் கூறுகிறார் யார சொல்லலாம் அப்படியான பெரும் பாவம் அநியாயமானது எங்களை அழிவுக்குள் உள்ளாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடியது என்ன யாரை சொல்லலாம் என்று கேட்ட பொழுது முதலாவதாக அல்லாவுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பில்லா அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதாகும் அல்லாவுக்கு கூட்டு சேர்ப்பதாகும் இதனை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இதுதான் அல்லாவுக்கு மிகவும் பெரும்பாவமாக அடையாளப்படுத்தப்படுகிறது எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரதானமான இபாதத்தாக இருக்கக்கூடிய தொழுகையிலே நாம் செய்கின்ற பிரார்த்தனை ஆரம்ப தக்பீருக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனையில் இன்ன சொலாத்தி வனுஸ்கி மஹியாய வில் இல்லாஹ் அப்பில் ஆலமீன் நிச்சயமாக என்னுடைய தொழுகை என்னுடைய நேர்ச்சை என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டிய இருக்கும் என்று நாம் சான்று பார்க்கிறோம் கூறிவிட்டு இந்த செயற்பாடுகள் எல்லாவற்றையும் அல்லாவுக்கென்று கூறிவிட்டு நமக்கு ஏதாவது சோதனைகள் கஷ்டங்கள் இன்னல்கள் ஏற்படுகின்ற வேளையில் நாம் பெரியாரிடத்தில் சென்று நம்முடைய கஷ்டங்களை சோதனைகளை நாம் நிவர்த்தி செய்ய முடியாது நமக்கு ஏற்படக்கூடிய துயரங்களை அந்த கபு அடியிலே சென்று நாம் கேட்பதனூடாக நமக்கு ஏதும் பிராய சித்தங்கள் இருக்கின்றதால் நிச்சயமாக இருக்க மாட்டாது அதனைத்தான் நாம் சொல்லிவிட்டோமே அல்லா தான் எல்லாவற்றையும் என்னுடைய தொழுகை என்னுடைய நேற்றை என்னுடைய கடமைகள் என்னுடைய அனைத்தையுமே அல்லாவுக்கே என்று கூறிவிட்டு ஒரு மனிதன் இப்படியான பெரியார்களிடத்தில் கபரிடத்தில் அவுலியாக்களிடத்திலே சென்று இருந்தால் அதை ஒருபோதுமே அங்கீகரிக்க மாட்டான் என்பதுதான் இந்த வசனத்தின் ஊடாக இந்த ஹதிசுகளின் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நபி இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்ததை அல்லாஹு பதிவு செய்கிறான் வைதா மரில் மருள் தூபாக நான் நோய் வாய்ப்பட்டு அந்த நோயை குணப்படுத்துவது நல்லாதான் என்று கூறுகிறார்கள் எனவே நாம் இப்படியான படுமோசமான இந்த சுருக்கின்ற விடயத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக வாபில அசலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை மக்கள் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள்